தமிழகத்தின் இயற்கை அரணாக விளங்கும் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் உலக அரங்கில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இவை மேற்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் முண்டந்துறை புலிகள் சரணாலயத்தையும் சிங்கவால் குரங்குகள் மற்றும் உயிர்பன்மை பெருக்கத்தை கருத்தில் கொண்டு 1976 அறிவிக்கப்பட்ட களக்காடு சரணாலயத்தையும் உள்ளடக்கி 1988 இந்தியாவில் 17வது புலிகள் காப்பகமாகவும் தமிழ்நாட்டில் முதல் புலிகள் காப்பகமாகவும் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் அறிவிக்கப்பட்டது. இக்காப்பகம் 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டுள்ளது. இதில் 400 சதுர கிலோமீட்டர் தொடர்ச்சியாக பசுமை மாறா காடுகளை கொண்டுள்ளது இக்காப்பகத்தின் சிறப்பம்சமாகும். இந்த காப்பகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க 14 ஆறுகள் உற்பத்தியாகின்ற காரணங்களினால் இக்காப்பகத்திற்கு ஆறுகளின் சரணாலயம் என்கிற பெயரும் உண்டு. மேலும் இங்கு 11 அணைக்கட்டுகள் உள்ளன. இப்புலிகள் காப்பகத்தில் 47 வகையான மீன்களும் 46 இருவாழ்வி வகைகளும் 88 ஊர்வன வகைகளும் 337 பறவை இனங்களும் 79 வகையான பாலூட்டிகளும் 330 வகையிலான வண்ணத்து பூச்சி இனங்கள் உள்ளிட்ட பல உயிரினங்கள் இங்கு வாழ்ந்து வருகின்றன. இக்காப்பகத்தில் உற்பத்தியாகும் தாமிரபரணி நதி ஒரு வற்றாத ஜீவ நதியாக உள்ளது. இந்த நதி திருநெல்வேலி தூத்துக்குடி மக்களின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் மட்டுமல்லாது விருதுநகர் தென்காசி மக்களின் குடிநீர் தேவையினையும் பூர்த்தி செய்து வருகிறது. சூழல் மேம்பாட்டு கோட்டத்தில் திருக்குறுங்குடி களக்காடு அம்பாசமுத்திரம் மற்றும் பாபநாசம் ஆகிய 4 சூழல் சரகங்களை கொண்டுள்ளது. அகஸ்தியர் காணி குடியிருப்பு, சேர்வலாறு காணி குடியிருப்பு, சின்ன மயிலாறு காணி குடியிருப்பு, பெரிய மயிலாறு மற்றும் இஞ்சிக்குழி ஆகிய 5 காணி குடியிருப்புகள் உள்ளன. மேலும் இந்த மலைப்பகுதிகளை சுற்றி மொத்தம் 241 கிராமங்களும் 30,000 குடும்பங்களும் உள்ளன. வேட்டையாடுதல், மரங்களை வெட்டுதல், ஆடு மாடு மேய்ச்சல் போன்றவை இப்பகுதி மக்களின் முக்கிய தொழிலாகவும் வாழ்வாதாரமாகவும் இருந்தன. இதனால் வனத்தில் மரங்கள் குறைந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு வனவிலங்கினங்களின் வாழ்வாதாரம் மற்றும் பல்லுயிர் பெருக்கத்திற்கு பாதிப்பாகவும் இருந்தது. வனவிலங்குகள் மற்றும் வனத்தின் பாதுகாப்பு கருதி இந்திய அளவில் முதன்முறையாக 1994 உலக வங்கியின் துணையோடு களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் ஃபாரஸ்ட் ரிசர்ச் எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் ஃப்ரீப் திட்ட நிதி 4.6 கோடி மூலமாக திருக்குறுங்குடி களக்காடு அம்பாசமுத்திரம் மற்றும் பாபநாசம் ஆகிய 4 சூழல் சரகங்களிலும் சூழல் மேம்பாட்டு திட்டம் மக்கள் பங்கேற்புடன் நடைமுறைப்படுத்தப்பட்டது. சூழல் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் மலையடிவாரத்தில் உள்ள கிராம மக்களை நேரடியாக சந்தித்து வனம் மற்றும் வன உயிரினங்களின் முக்கியத்துவம் குறித்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு கிராம வனக்குழுக்கள் சங்கங்களாக அமைக்கப்பட்டு நல்லுறவை ஏற்படுத்தும் வகையில் திட்ட நுழைவு பணிகள் செய்து கொடுக்கப்பட்டது. இயற்கை வளங்கள் மற்றும் வன உயிரின பாதுகாப்பு தொடர்பான முக்கிய விழிப்புணர்வு தினங்களை கிராம வனக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்புடன் சைக்கிள் பேரணி, மனித சங்கிலி, சுழல் ஜோதி ஓட்டம், மினி மாரத்தான் மற்றும் மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் ஆகிய விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டது. கிராம வனக்குழுக்களில் உள்ள துணை வனக்குழு மற்றும் நுண்வனக்குழு உறுப்பினர்களுக்கு சுய தொழில் செய்ய ஊக்குவிக்கும் வகையில் கற்றல் வழி களப்பயணம் அழைத்துச் செல்லப்பட்டு சுய தொழில் தொடங்க உதவிகள் செய்யப்பட்டது. இத்திட்டத்தில் கிராம வனக்குழுக்கள் செயல்படும் கிராமங்களில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் இலவச மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டது. இலவச எல்பிஜி எரிவாயு, மண்ணெண்ணெய் அடுப்பு மற்றும் சாண எரிவாயு ஆகியவைகள் சூழல் மேம்பாட்டு திட்டம் மூலம் வழங்கப்பட்டு வனத்திற்கு சென்று விறகு சேகரம் செய்வது முற்றிலும் தடுக்கப்பட்டது.
கிராம மக்களுக்கு பயன் தரும் வகையில் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டதுடன் அதனை பராமரிப்பது தொடர்பான பணிகளும் உறுப்பினர்களால் செய்யப்பட்டது. மேலும் கிராமங்களில் இலவச கால்நடை மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டது. கிராம வனக்குழு உறுப்பினர்களுக்கு மாற்று தொழில் செய்ய திறன் வளர்ப்பு பயிற்சிகள் மற்றும் திருப்பிச் செலுத்தும் தொழில் உதவி தொகைகள் வழங்கப்பட்டு வனத்தை சாராமல் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்திட சூழல் மேம்பாட்டு திட்டம் வழிவகைகள் செய்யப்பட்டது. களக்காடு முன்னந்தரை புலிகள் காப்பகத்தின் சார்பில் சூழல் மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக கிராம வனக்குழுக்கள் அமைக்கின்ற காலகட்டத்தில் கிராம மக்கள் இந்த வனக்குழுவிலே இணைவதற்கு உடனடியாக வருவதில்லை. 94 ஆரம்பித்தது, சுமார் 16 வருஷ காலமாக நடந்துகிட்டு இருக்கு. இதில் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. முன்னால் எல்லா ஆளுகளும் காட்டுக்கு போய் தான் விரவு எடுக்க போனாங்க, வேட்டையாடிக்கிட்டு வருவாங்க, எல்லாம் செய்வாங்க. எங்கள் ஏரியாலலாம் முன்னாடி கிட்டத்தட்ட 95% வந்து வனத்தை நம்பி தான் நாங்கள் எல்லோரும் இருந்தோம். காடுகளில் விரவு எடுக்கிறது, மற்றபடி காட்டில் எப்படிலாம் அட்டகாசம் பண்ணணுமோ எல்லாம் செஞ்சு தான் எங்கள் வாழ்வாதாரத்தை நாங்கள் நடத்திட்டு இருந்தோம். நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே இதே இடம் தான். அதனால இந்த இடம் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குங்கிறத நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். இந்த மலையெல்லாம் இவ்வளோ பச்சை பசுமையாக இருந்தது கிடையாது. அப்படியே வெட்ட வெளியாக காஞ்சி அவ்வளோ ஒரு பொட்டல் காடு மாதிரி தான் இருந்துச்சு. அந்த காலத்தில் வந்து எங்கள் பாட்டி தாத்தா காலத்துலேயுமே எல்லாருமே இந்த மலையை நம்பி தான் வாழ்ந்துருந்தாங்க. அவங்க வந்து இந்த காட்டில் வந்தான் விறகு எடுக்கிறதுக்கு வருவாங்க. நாங்களே அந்த விறகை வச்சு தான் சமையல் அடுப்பில் சமையல் பண்ணி சாப்பிட்ட காலம்லாம் எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த மலையை பற்றியோ இந்த மலையுடைய வளத்தை பற்றியோ தண்ணியை பற்றியோ யாருக்குமே எந்த விதமான அறிவும் கிடையாது. இதை பாதுகாக்கணும், இல்லை இதை வந்து நம்ம வந்து பின்னால் வர சந்ததியினருக்கு வந்து இதை விட்டு கொடுத்து நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படிங்கிற எந்த விதமான விழிப்புணர்வும் அந்த காலத்தில் அவங்ககிட்ட இல்லை. ஏன்னா அவங்க அந்த காலத்தில் அவ்வளவான படிப்பறிவு அவங்ககிட்ட இல்லை. வனத்துறை என்றாலே நம்மளை பிடிப்பார்கள், பிறகு செல்ல விடமாட்டார்கள், வேட்டையாட விடமாட்டார்கள் என்ற ஒரு தாக்கம் இருந்தது. அப்பொழுது யூனிஃபார்மை பார்த்தாலே மக்கள் வந்து பயந்து அடிச்சு ஓடதான் செஞ்சாங்க. இவங்க ஒரு பக்கம் காட்டுக்கு போயிட்டு வரவங்களை பிடிப்பாங்க, இன்னொரு பக்கம் வழியா அவங்க வந்து வெளியே வருவாங்க. ஆனா ஊர் புறம் பார்த்தா எல்லா இடத்துலயும் எல்லா வீட்டுக்கிட்டையும் பார்த்தா விறகு கட்டு இருக்கும், மரக்கடையில கொண்டு விறகு போடுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருந்துகிட்டு இருந்துச்சு. அவர்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த கிராம வனக்குழுவிலே உறுப்பினராக இணைவதற்கு தொண்டு நிறுவன ஊழியர்களை இணைத்துக் கொண்டார்கள் வனத்துறை மூலமாக. 96 அப்புறம் சார இங்கிருந்து வந்து குழு ஆரம்பிச்சு, இல்லை தனித்தம்பர் கடன் கொடுத்து காட்டுக்கு போகாம அவங்கள தடுத்து எப்படியாவது இந்த வனத்தை பாதுகாக்கணும், அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இதுல மக்கள்கிட்ட வந்து எவ்வளவோ விழிப்புணர்வு ஏற்படுத்துக்காக முயற்சி பண்ணாங்க. ஆனா யாருமே அதை புரிஞ்சுக்கல. கிராம கிராமமா போய் இந்த காட்டுடைய பயன், தண்ணியுடைய இது, நம்ம வருங்கால சந்ததியருக்கு இதெல்லாம் எப்படி விட்டு கொடுக்கணும், இன்னால் நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு இதனால என்ன பயன் அப்படின்னு எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஆனா யாருமே அதை கேட்கறதுக்கு இதா இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அன்னன்னைக்கு பொழுது கழியணும், அதுக்கு வருமானத்துக்கு இந்த மலையை தான் நம்பி இருந்தாங்க. ஆனா இதனுடைய பயன் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணுனா இவங்களை வந்து இதுல இருந்து வெளியே கொண்டு வரலாம், இவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான உதவியும் செய்யணும், மலையும் வளத்தையும் பாதுகாக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போதுதான் படிப்பறிவு இருந்தவங்ககிட்ட சொன்னா அதை பக்குவமா ஏத்துக்கிடுவாங்க. இவங்களுக்கு வந்து அனுபவ அறிவு தான் அதிகமா இருக்கும், அதனால அதன் மூலமா சொல்லணும் அப்படிங்கறக்காக அந்த கிராமத்துல வீடு வீடா போய் ஒவ்வொரு வீட்டு வாசல்ல திண்ணையில போய் உட்கார்ந்து அவங்களுக்கு இந்த மலையை பத்தியும் இந்த தண்ணியோட வளத்தை பத்தியும் சுத்தமான காத்த பத்தியும் எடுத்து சொன்னாங்க. பல விழிப்புணர்வு புரோக்கரங்கள், அதாவது வன நாள், வன உயிரின வாரம், இந்த மாதிரி நம்ம வருகின்ற பொழுது சைக்கிள் ஊர்வலம், அந்த மாதிரி ஜோதி, சுழல் ஜோதி, இப்படி எல்லாம் பல புரோக்கரங்கள். கோயில் திருவிழாலாம் போய் சாமி ஆடுற மாதிரி ஆடி அது அது மூலமா அந்த மலையை பத்தி எடுத்து சொல்லி மக்களுக்கு புரிய வச்சாங்க. அதாவது ஒரு புரட்சி மாதிரி மக்கள் மத்தியில, மலையை நம்பியே இருந்த மக்களை மலை கிட்டே போகாம வெளி வேலைகளுக்கு அடுத்த தொழில செய்து இந்த மலையை பாதுகாக்கின்ற எண்ணம் அவர்களுக்கு திறம்பட மனதிலே பதியது காரணம் விழிப்புணர்வு. முதல்ல தனி நபர்களுக்கு ஒரு லோன் மாதிரி கொடுத்து அவங்களும் வேற தொழில் இதை மறந்து வேற அவங்க வேலை தொழில் பண்ணணும் அந்த மாதிரி இதுக்கு கொண்டு போனாங்க. அப்போ அவங்க வந்து வேற தொழில் செஞ்சாலும் அவங்களுடைய வந்து ஒரு அவ்வளவா பங்களிப்பு வந்து நல்ல ஒரு இதா இல்லை. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது சுழற்சி முறையில கொண்டு வந்தோம் அப்படின்னா இன்னும் நல்ல இது திட்டத்தை செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம வன அதிகாரிகள் அதுக்காக முயற்சி மேற்கொண்டாங்க. அப்போ தொண்டு நிறுவனங்கள் மூலமா நிறைய பேரை உறுப்பினராக எடுத்து அவங்கள என்ஜிஓஸ்ன்னு போட்டு ஒவ்வொரு ஊருக்காக கூட்டிட்டு போய் அவங்களுக்கு மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி இந்த மாதிரி இருந்து தனி நபராக இல்லாமல் ஒரு 5 பேர், 10 பேர், 20 பேர் அப்படி குழுக்களாக இருந்து செஞ்சோம் அப்படின்னா
இந்த திட்டத்தை வெற்றிகரமா செயல்படுத்தலாம் அப்படிங்கிற முறையில ஏற்பாடு பண்ணி இந்த திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு மூணு பிரிவா பிரிச்சோம். ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுல இருந்து வசதியானவங்க, அதுல இருந்து நல்லா வசதியானவங்க, அந்த மாதிரி மூணா பிரிச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் காட்டுக்கு போகாம அதனால நடக்கக்கூடிய தீமைகளை பத்தி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள கொண்டுட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு வேர்ல்டு பேங்க்ல இருந்து ரூபாய் கொஞ்சம் கொடுத்தாங்க. அந்த ரூபாயை வச்சு தனிநபர் கடனாக கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி வேற மாற்றத் தொழில் செய்யறதுக்கு அவங்களுக்கு ஊக்குவிச்சோம். மக்கள் வந்து நல்ல இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆரம்பத்தில் வாங்கி குழுக்கள் மூலமா வாங்கி பணம் கட்ட வைக்க ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் இதனுடைய பயம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் இப்போ நிறைய குழுக்கள்ல சேர்ந்து இதுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மக்கள் வந்து தானாகவே வந்து நாங்களே குழுக்கள் அமைக்கும், எங்களுக்கு இந்த லோன் கொடுங்க, இப்படி பண்ணுங்க அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்தாங்க. இப்போ எங்க ஊரு ரொம்ப 100% காட்டுக்கே போகாத லெவலுக்கு எல்லாரும் நல்லபடியா வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த வனத்தை பாதுகாக்கிறதுக்கு ஆரம்ப காலத்துல வந்து விறகு எடுக்கணுங்கக்காகவே மக்களே வந்து கிராமத்தில் உள்ள மக்களே வந்து மலையடிவாரத்தில் உள்ளவங்க எல்லாம் வந்து மலையில நெருப்பு வச்சுட்டு போயிருவாங்க. ஏன்னா மறுநாள் வந்து அந்த மரத்தை வெட்டி விறகுக்காக எடுக்கிறதுக்காக. ஆனா இப்போ அப்படி இல்லை. அதுல இருந்து மக்கள் எப்படி பண்ணிருக்காங்கன்னா, ஒரு சின்ன நெருப்பு எங்கேயாவது பிடிச்சா கூட உடனே அதை பார்த்து நம்ம அலுவலர்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து நல்ல ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க. ஒரு வன விலங்கு மேல யாராவது ஒரு சிறு திரும்ப போட்டாலும் உடனே தகவல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடும். ஏனென்றா மக்கள் தான் இங்க வேலை, வேற யாரும் கிடையாது. மக்கள் எங்க இருந்தாலும் அவங்க தான், ஒரு கேட் கிடையாது, செயின் கிடையாது. அதனால வனத்துறை வந்து அரசு சார்பிலே பாதுகாக்கு, மக்கள் வந்து அவங்க நமக்கு தேவைக்கா வேண்டி நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல தண்ணி நல்ல காத்து இல்லைன்னா கிடைக்கி அப்படிங்கிற ஒரு உணர்வோடு அவங்க பாதுகாக்காங்க. இயற்கையா இருக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பொதிய மலையில உள்ள தண்ணி வந்து, அதாவது தரணியே போற்றக்கூடிய அளவுக்கு தாமிரபரணி நதி வந்து அவ்வளவு ஒரு சீரும் சிறப்பா இருந்துகிட்டு இருக்கு. இந்த நதியையும் இந்த மலையையும் நாங்க பாதுகாக்கிறதுக்கு மக்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இந்த பாதுகாத்து இவ்வளவு செழிப்பா வச்சிருக்கிறதுக்கும் நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். நம்ம கலை இயக்குனர் இடிஓ எல்லாம் இப்படி சொல்லுவாங்க, நாங்க இன்று இங்க வேலை பார்க்கோம், இன்னொரு நாள் அங்க வெளியே இடத்துக்கு போயிடுவோம். ஆனா நீங்க ஒரு நீங்க தான் இங்க இருந்து இதை பயன்பெற போறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது அன்னைக்கு புரியல, ஆனா இன்னைக்கு அதை நினைச்சு பாக்குறாங்க. இன்னைக்கு நல்ல தண்ணி நல்ல காத்து கிடைக்கும்னா அன்னைக்கு அந்த அதிகாரிகள் தான் இருந்து அந்த ஆலோசனைகளை சொல்லி அதை செயல்படுத்த போய் தான் இன்னைக்கு நம்ம கிடைக்கி அப்படிங்கிறத உணர்ந்துருக்காங்க. அதனால இந்த சூழல் மேம்பாட்டு திட்டம் சிறப்பா நடக்கு. 1999 ஆண்டிற்கு பிறகு சூழல் மேம்பாட்டு திட்டம் மேலும் 2 ஆண்டுகளுக்கு 2001 வரை விரிவுபடுத்தப்பட்டது. பின்பு 2001 இன்று வரையில் சூழல் மேம்பாட்டு திட்டத்தினை வளர்ச்சியடைய செய்ய புலிகள் திட்டம் மூலமாக ₹3.1 கோடி, அகஸ்தியர் மலை உயிர்கோள காப்பகம் மூலமாக ₹2.46 கோடி, அகஸ்தியர் மலை நிலப்பரப்பில் உயிர்பன்மை பாதுகாப்பு மற்றும் ஊரக வாழ்வாதார மேம்பாட்டு திட்டம் மூலமாக ₹50 லட்சம் மற்றும் SADP திட்டம் மூலமாக ₹1.62 கோடியும் சேர்த்து மொத்தம் ₹7.36 கோடி திட்ட நிதியினை கொண்டு திட்டப்பணிகள் 4 சூழல் சரகங்களிலும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. மொத்தம் 5 திட்டங்களின் நிதியிலிருந்து ₹9.73 கோடியினை 263 கிராம வனக்குழுக்களின் உறுப்பினர்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்திட, திருப்பிச் செலுத்தும் தொழில் உதவிக்காக ₹102.1 கோடி சுழற்சி முறையில் 1994 முதல் ஜனவரி 2021 வரை வழங்கப்பட்டுள்ளது. இது திட்ட தொகையினை 10 முறை முழுமையாக சுழற்சி செய்யப்பட்டதாகும். தற்போது இந்நாள் வரையில் சூழல் மேம்பாட்டு திட்டத்தினை தொடர்ந்து செயல்படுத்திட ALS மற்றும் SADP திட்டம் மூலம் நிதி பெறப்பட்டு திட்ட செயற்பாட்டு கூறுகள் அனைத்தும் நிறைவு செய்யப்பட்டு கிராம வனக்குழுக்கள் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. சூழல் மேம்பாட்டு கோட்டத்தில் மொத்தம் 263 கிராம வனக்குழுக்களும், அதில் 33 ஆண் துணை வனக்குழுக்களும், 517 பெண் துணை வனக்குழுக்களும் ஆக மொத்தம் 550 துணை வனக்குழுக்களும், 69 ஆண் நுண் வனக்குழுக்களும், 548 பெண் நுண் வனக்குழுக்களும் சேர்த்து மொத்தம் 617 நுண் வனக்குழுக்களும் ஆரம்பிக்கப்பட்டு சூழல் மேம்பாட்டு திட்டம் இன்று வரை தொடர்ந்து நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது. கிராம வனக்குழு வந்து 1995 ஆரம்பித்து இப்போ வரைக்கும் மிக சிறப்பாக ஓடிட்டுருக்கு. இந்த
இந்த சூழல் மேம்பாட்டு திட்டத்தில் கிட்டத்தட்ட 263 கிராம ஒன்றுக்குழுவை நம்ம உருவாக்கிட்டோம். ஆனால் உருவாக்குனதோட பலன் வந்து செயல்பாடுகள் நல்லா இருந்தாலும் தொழில்கள் செய்கிறதுல வந்து நாங்கள் பின்னோக்கி தான் இருக்கோம். என்ன, பணம் வாங்கிட்டு திருப்பி பணம் கட்டுறது. சங்கங்கள் வந்து செயல்படுறதுல பிரச்சனை இல்லை, ஆனால் குழுவாக தொழில் செய்கிறதுல தான் இப்போ பிரச்சனை இருக்குது. இதில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, கிராம வனக்குழுவால் வனம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. களக்காடு முண்டந்துறையில் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா 95 முன்னாடி இருந்த நிலவரத்தை விட இன்றைக்கி நிலவரம் வந்து வேறு மாதிரி இருக்குது. யாருமே வந்து உள்ள ஆடு மாடு மேய்க்கிறதோ மரம் வெட்டுறதுக்கோ அந்த மாதிரி யாருமே போகலை. ஸோ இந்த விஷயத்தில் கிராம வனக்குழு வந்து களக்காடு முண்டந்துறையை வந்து நல்லபடியாக சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போ காலங்கள் மாறிடுச்சு. நம்ம என்ன பண்ணணும், பணம் வாங்கிட்டு பணம் கட்டுற அந்த நிலைமையிலிருந்து தொழில் செஞ்சு மேலே வரணுங்கிற நிலைமைக்கு வரணும். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், திருநெல்வேலி வந்து கந்து வட்டிக்கு ஃபேமஸான ஒரு ஊர். இப்போ நம்ம அதை என்ன பண்ணணும், தொழில் பண்ணால் மட்டும்தான் முடியும். நீங்கள் எல்லாருமே சேர்மன், அப்போ சேர்மன் தான் வந்து அந்த கிராம வனக்குழு தலைவராக இருக்கிறப்போ அதை லீட் பண்ணி கொண்டு போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வெறும் பணம் கொடுத்து அவங்கக்கிட்ட நம்ம வசூல் பண்ணி திருப்பி அதை வங்கி கொண்டு வந்து கட்டுறதோட தொழில் இல்லாமல் அவங்க தொழிலே செஞ்சு கொடுக்கணும். மொதல் சேர்மனே தொழில் பண்ணணும். இனி அப்போ தான் உங்களை எடுத்துக்காட்டாக எடுத்து குழு வரும். இனி வருங்காலத்தில் தொழில் செய்யணும், அதுவும் அவங்கவங்க தனி தொழில் செஞ்சாலும் பரவாயில்ல, குழு தொழில் செய்கிறது சால சிறந்தது. அதனால் இந்த வனக்குழுவில் இருக்கிற நிதியை சிறப்பாக பயன்படுத்தி குழுக்கள் எந்த பணம் வாங்கினாலும் அவங்க என்ன தொழில் செய்ய போகிறாங்கங்கிற தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்து அவங்கள தொழில் செய்ய வைக்கணும். இதுக்கு மேலே உங்களுக்கு அதில் பயிற்சிகளோ இல்லை நம்ம வெளியில் போய் கற்றுக்கணுன்னாலும் நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட அணுகலாம். சூழல் மேம்பாட்டு திட்டத்தில் அது செய்யலாம். எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னென்னா, எனக்குன்னு இல்லை, இந்த சூழல் மேம்பாட்டு திட்டத்தில் கிராம வனக்குழுக்கள் இருக்கிற உறுப்பினர்கள் எப்படி இருக்குன்னா, வட்டி இல்லா வனக்குழு, இது ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. ஏன்னா கிராம வனக்குழுவில் இருக்கிற உறுப்பினர்கள் வட்டி இங்கே கட்டிட்டு திருப்பி சங்கத்துக்கே கட்டினாலும் வெளியிலையும் பணம் வாங்குகிற சில நிலைமை இருக்குது. சில கிராமத்தில் வந்து அவங்க வேறு இடத்துலையும் லோன் வாங்குகிற இன்னும் வட்டியில் இருக்காங்க, வட்டியை கட்டி கட்டி கஷ்டப்படுறாங்க. ஸோ வனக்குழுவில் இருக்கிற எந்த உறுப்பினரும் வட்டி இல்லாமல் இந்த வனக்குழுவே வந்து அந்த மாதிரி அதுலேருந்து வெளியே வரணும் மீட்டு. அப்போ தான் வனக்குழுவும் மேலே வரும், அவங்க தொழிலும் செய்ய முடியும், அது இல்லாமல் நீங்கள் களக்காடு முண்டந்துறையும் பாதுகாக்க முடியும். ஸோ நம்ம நோக்கம் வந்து குழுவாக தொழில் செய்யணும், வட்டியே இல்லாத வனக்குழுவை உருவாக்கணும், அதனால் வறுமை ஒழிஞ்சு நீங்கள் எல்லோரும் சிறப்பாக இருக்கணும். நீங்கள் சிறப்பாக இருந்தாலே போதும், இந்த வனம் உங்களை பக்கத்தில் இருக்கிற வனம் பாதுகாப்பாகும். வனம் பாதுகாப்பாக இருந்தால் வனவிலங்குகள் பாதுகாப்பாகும். வனவிலங்குகள் பாதுகாப்பு ஆயிடுச்சுனாலே உங்கள் தாமிரபரணி 365 நாள் ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ தாமிரபரணி இல்லைன்னா உங்களால் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அப்போது நம்ம பாதுகாக்க வேண்டியது வனம், வாழ்வாதாரம், தாமிரபரணி. ஸோ குழுவாக செஞ்சு தொழில் செய்வோம், நம்ம முன்னேறும். வனம், வாழ்வாதாரம், தாமிரபரணி, குழுவாக சேர்ந்து தொழில் செய்து முன்னேறுவோம். என் பேரு ஜெயா, நான் அகஸ்தி நகர் காணிக்குடியில இருக்கிறேன். நான் எம்ஏ எம்எட் முடிச்சிருக்கிறேன். 96 வந்து சூழல் மேம்பாடு திட்ட வனக்குழுல வந்து எங்க அம்மா வந்து உறுப்பினராக சேர்ந்தாங்க. நான் இப்போ உறுப்பினராக இருக்கேன். நாங்க வந்து படிச்சு முடிச்சுட்டு வந்து வேலை இல்லாம கஷ்டப்பட்டோம். அப்ப வந்து ஈகோ டெவலப்மெண்ட் ஆபீசர் மூலமா எஸ்ஏடிபி அப்படிங்கிற ஸ்கீம் மூலமா வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரீ கோச்சிங் கொடுத்தாங்க. அந்த ஃப்ரீ கோச்சிங்ல வந்து நாங்கள் 30 கலந்துக்கிட்டோம். 30 6 மட்டும் செலக்ட் ஆகி ஃபைனல்ல நானும் என் கூட வேலை பார்க்குற அனுஜா அப்படிங்கிறவங்களும் செலக்ட் ஆனோம். அப்போ நாங்கள் வந்து படிச்சு முடிச்சு எங்களுக்கு வந்து படிக்கிறதுக்காண்டி கீழே வரணும். பஸ் வசதி இல்லாம இருக்கும்போது அந்த ஆபீசர்ஸ் வந்து எங்களை தேடி அவங்க மெனக்கேட்டு வந்து முண்டந்துறையில வந்து எங்களுக்காண்டி கோச்சிங் கொடுத்தாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் அம்பை டிவிஷனில் கடைய ரேஞ்சில் வந்து நான் வந்து ஆம்பூர் பீட்டில் வந்து வனக்காவலரை வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஈகோ டெவலப்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து மேலே வந்து கோச்சிங் கொடுக்கலன்னா நாங்களும் இனி வேலை இல்லாமல் தான் இருந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, அகஸ்தியார் காணிக்குடி இருப்பில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இந்த கோச்சிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அகஸ்தியார் காணிக்குடி இருப்பில் நாங்கள் தான் முதன் முதலாக வந்து பெண்களாக வந்து வெளியில் வந்து இந்த வனத்துக்கு வந்து நாங்கள் வேலைக்கு வந்திருக்கோம். அந்த ஈகோ டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து எங்களுக்கு கோச்சிங் கொடுத்தனால எங்கள் ஊர்லேயே எங்களுக்கு பழக்கப்பட்ட எங்களுடைய பகுதியிலே வந்து நாங்கள் வந்து முதன் முதலாக வந்து
நாங்க வேலை பாக்குறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. யாருக்குமே கிடைக்காத ஒரு சான்ஸ் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு வந்து நாங்க பெரிய தேங்க்ஸ் வந்து ஈகோ டெவலப்மெண்ட் ஆபீசருக்கு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் நான் ஸ்கூல் முடிச்சது வந்து எங்க ஊர்லயே தான் முடிச்சிருக்கேன். டென்த் வேற தான் இருக்கு, நாங்க முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் லெவன்த் டுவெல்த் அப்படிங்கிறப்போ நாங்க வி கே புரம் அங்க வந்து படிச்சிருக்கோம். டெய்லி வந்துட்டு வந்துட்டு தான் போவோம். அவ்வளோ அப்போ கூட அவ்வளவா வாகன வசதி எதுவுமே கிடையாது. இருந்தாலும் ரொம்ப கஷ்டத்துக்கு இடையிலே வந்து படிச்சுட்டு போயிருக்கேன். அதுக்கப்புறம் என்னன்னா 2 வருஷம் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யூஜி பண்ணினேன். காலேஜ் திருநெல்வேலியில் தான் யூஜி பண்ணினேன். நான் திடீர்னு மேரேஜ் பண்ணிவிட்டு அதனால் என்னோடய டிகிரி கண்டினியூ பண்ண முடியல, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். ஆனால் வந்துட்டு ஒன்று எப்படினாலும் ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. எல்லா எக்ஸாமும் எழுதியிருக்கேன் ஆனால் கிளியர் பண்ண முடியலை. ஆனால் அந்த இந்த ஃபஸ்ட் டைமும் அந்த வாட்சர் எக்ஸாம் குவாலிஃபர் பண்ணியிருந்தாங்க, அப்ளை பண்ணிட்டேன். ஆனால் எப்படி இது கிளாஸ் போகிறது என்னென்னு எதுன்னு தெரில. அதுக்கு அப்போ தான் ஈகோ டெவலப்மெண்ட்லேருந்து வந்து கோச்சிங் கிளாஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ கூட ஓகே, நம்ம ஊரில் எப்படி கொடுக்க போகிறாங்க, என்ன எப்படி போக போகிறோம் அப்படின்னு யோசித்தோம். ஆனால் வந்துட்டு எங்களுக்கு ஊர்லேயே வந்துட்டு எல்லாரையுமே எங்கள் ட்ரைபல்ஸ் எல்லாருக்குமே வந்து கிளாஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு. ஆனால் முண்டந்துறையிலனா ரொம்ப பக்கம், அதனால நாங்கள் வந்து எல்லாமே நாங்கள் ஒரு 30 பேர்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்போம். கோச்சிங் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நிறைய மோட்டிவேஷன் நிறைய கொடுத்தாங்க. எப்படின்னா இது எக்ஸாம் கிளியர் பண்ணியாச்சு, அது நாங்கள் எப்படி நாங்கள் இன்டர்வியூ போகணும், எந்த மாதிரி எண்டூரன்ஸ் எப்படி இருக்கும் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் அதுக்கும் கூட கூப்பிட்டு வச்சு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. என்னென்ன எடுத்துட்டு போகணும், என்ன சர்டிஃபிகேட் எதுவும் எடுத்துட்டு போகணும், வெரிஃபிகேஷன் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு சின்ன நர்வஸ் கூட எதுவுமே இல்லாமல் எல்லாமே நல்லா கிளியராக சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்த மாதிரி எங்கள் ஊரில் நிறைய பேர் படிச்சுட்டு கூலி வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கும் இதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் வர ரொம்ப ஆசை தான். இனிமேல் இதே மாதிரி வாட்சர் கால்ஃபர் பண்ணுனாங்க அப்படின்னா இடியோ சார் அப்புறம் கலெக்டர் எல்லாருமே ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்காங்க, கிளாஸ் அரேஞ்ச் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஆனால் கால்ஃபர் பண்ணாச்சு அப்படின்னா எல்லாருமே கிளாஸ் அட்டன் பண்ணி எங்களே மாதிரி நிறைய பேர் வேலைக்கு வர்றதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் பேர் நெல்லையம்மாள், வைத்தியலிங்கபுரம் கிராம வனக்குழு சூரியகாந்தி குழு நான் நடத்திட்டு வரேன். அதுலேருந்து நாங்கள் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். லோன் தருவாங்க, அந்த லோனை வச்சு சிறு தொழில் மாதிரி முறுக்கு செஞ்சு நாங்கள் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கடைகளுக்கு போடுவோம், கல்யாணம் வீடு சீமந்த வீடு இந்த மாதிரி ஆர்டர் கொடுப்பாங்க. கடைகளுக்கு 1 ரூபா முறுக்கு, 2 ரூபா முறுக்கு கொடுப்போம். சீமந்த வீடு கல்யாண வீடுங்கிறது 4 ரூபா முறுக்கு, அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமும் டெவலப் ஆகணும்னு சொல்லி சார்கிட்ட சொன்னோம். சார் வந்து எங்களுக்கு வண்ண பொருளின்னு ஒரு குழு அமைச்சு அதுலேருந்து கடைகள் போட்டு இந்த கலக்காடு அப்புறம் இது மணிமுட்டாறு காரையாறு இந்த பக்கம்லாம் கடை வச்சு எங்கள் சரக்குகளை வாங்கிட்டு போய் விற்பனை பண்ணி தந்தாங்க. அதை வச்சு இப்போ நல்லதாக இருக்கோம். நாங்கள் ஒரு சின்ன அளவில் பேக்கரியை நடத்தி வச்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் 1998 வனக்குழுல உறுப்பினர் ஆனோம். அப்பப்போ லோன் வாங்கி ஒழுங்காக கட்டிட்டு எங்களுடைய பேக்கரி தரத்தையும் கூட்டிக்கிட்டு நிறைய ஜாமான்கள் வாங்க மீதி இயந்திரங்கள் வாங்க இப்படியாக வச்சு இப்போ ஓரளவு வயது கூடியிருந்தால் கூட இந்த மிஷின்களை வச்சு ஓட்டி எங்கள் வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பையங்களும் ஒரு பையன்லாம் இன்ஜினியர் வரைக்கும் படிச்சிருக்கான், படிக்க வச்சுருக்கோம். இன்ன வரைக்கும் நல்லா ஓடிக்கிட்டுருக்கு. இயந்திரங்கள்லாம் வாங்கி வேலை போட்டதுனால வியாபாரிகளுக்கு சரக்கு கொடுக்கறது நாங்களே கொண்டு போட்டுக்கிடுறது இந்த மாதிரி லாபத்தை அதிகமாக்குறதுக்கு உண்டான வழிகள்லாம் இருக்குது. இப்போ மிச்சரு அந்த லாலக்கடை சம்மந்தமான சரக்குகளும் போட்டு கொடுத்துட்ருக்கோம். நம்ம கடையில் ஜூஸ் பிரி கேக்கு பப்ஸு பன்னு பிரெட்டு எல்லாமே போட்டு கொடுத்துட்ருக்கோம். மற்றபடி திடீர் ஆர்டர்கள் இது வந்தாலும் போட்டு கூடிய அளவுக்கு தரத்தை உயர்த்திக்கிட்டோம். டானா வனக்குழு கிராம வனக்குழுலேருந்து நாங்கள் குழு எடுத்து 96 இதை ஆரம்பித்தாங்க. இன்ன வரைக்கும் நல்ல மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது. குழுல இருந்து எடுத்து பல மக்கள் இதை வச்சு பொழப்பு நடத்தி நல்ல மாதிரி டானா ஒரு முன்னேற்றமாக இருக்குது. ஆனால் இந்த வனக்குழு வந்த காரணமே வெறவுக்கு போகிறவங்களை நிப்பாட்டுறதுக்காகவும் கரடி இதெல்லாம் நடமாட்டம் இருக்கிறதுனால அதையே வேட்டையாடக்கூடாதுங்கிறதுக்காகவும் வனக்குழுவை பெருக்கி விடுவதற்காகவும் தான் இந்த குழு வைத்து ஆரம்பித்தார்கள். இப்போ அந்த குழு வைத்து இந்த டானா ஊரே நல்ல முன்னேற்றத்தில் போய்கிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். அந்த கஷ்டப்பட்ட நேரத்தில் ஜெயா மாப்பிள்ளை தான் என்னை கூட்டிகிட்டு போய் வனக்குழுவில் கூட்டு வாங்கி கொடுத்தோம். அதனால் இப்போ ரொம்ப பெருமையோடு இருக்கு. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக உதந்து முதல்ல 2000 கொடுத்தாங்க, பிறகு 4000 கொடுத்தாங்க, பிறகு 6000 கொடுத்தாங்க, இப்போ 40000 வாங்குதோம். ஒழுங்காக கேட்கணும், மாதம் மாதம் ரூபா வாங்குதோம்.
அந்த பாக்கி முடிய முடிய ரூபா வாங்கிக்கிட்டு இருக்கோம். வனக்குழு சார்பாக ரொம்ப எங்கள் குடும்பத்தை காப்பாற்றிருக்காங்க. ஒரு நாளைக்கு நாங்கள் 40 கோழி எடுத்து வருவோம். 40 கோழி எடுத்து வந்து யாரும் ஆர்டர் இருந்தால் ஆர்டர் கொடுத்துக்கிடுவோம், கறியும் வெட்டிக்கிடுவோம். சாயந்தரம் வந்து வறுவல் போடுவோம், வறுவல் போட்டு 100-120 ரூபான்னு விற்கும். காலையில் கோழி வந்து 180 ரூபான்னு விற்கும். ஆஃபர் கிடச்சிது அப்படின்னா டெய்லி ஒரு 500-600 ரூபா கிடைக்கும். மற்றபடி கறியாக வெட்டிச்சுன்னா ஒரு 20 கிலோ விற்கும். அந்த 20 கிலோவுக்கு வந்து 300-400 ரூபா கிடைக்கும். கிடைச்சி அதில் உள்ள லாபத்தை எடுத்து மறுபடியும் அப்படி போட்டு போட்டு பிரட்டிக்கிடுவோம். சொசைட்டிக்கும் கட்டிக்குவோம், நம்ம வனக்குழு லோன் எடுத்ததையும் கட்டுறோம், கட்டி குடும்பமும் கழுது. அதில் சங்கடம் பட்டு எல்லாம் நல்லா இருக்கும். இப்போ உள்ள நிலைமைக்கு நான் எல்லா கடனையும் அடைச்சி இப்போ நல்லா இருக்கேன். 1998 ஒரு கிணறாக இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா அந்த மரத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்தேன். இப்போ தற்சமயம் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கோம்னா இந்த வனக்குழுவை வச்சு இருக்கிற உதவிகள் நல்லா சிறப்பாக இருந்தது. இதில் இப்போ முதல் வந்து ஒரு 5000 ரூபா தான் கொடுத்தாங்க, இப்போதைக்கு 50000 வரைக்கும் கொடுத்தாங்க. 10 மாதத்தில் 5500 ரூபா வச்சு நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். இது வந்து எங்களுக்கு நல்ல போதுமான அளவுக்கு இருக்குது. கூட கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். அது போக இப்போ இந்த கிராமத்தை பொறுத்தவரை வந்து ஒரு சிலர் நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு சிறு தொழிலாக இருந்ததுக்கு கொஞ்சம் பெரிய தொழில் அளவுக்கு நாங்கள் வளர்ந்து வந்திருக்கோம். இதை வச்சு நான் 17 வயசுலேருந்து 25 ஆரம்பித்தேன். 17 வயசுலேருந்து 35 வயசு வரையில் 25 இருந்தேன். இதில் புத்திமுட்டைன்னு சொல்ல வேண்டிய இடத்துலேருந்து 125 கிலோ வரையிலே 25 வந்திருக்கேன். ஓகே, காட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படி இருந்து தெரியாமல் 1 வருஷம் 1.5 வருஷம் கட்டினோம், முடியலை. அவங்கள முடிஞ்சு முடியாமல் இருந்ததுனால பழைய அவங்க லோனை போட்டு தந்து இது மாதிரி தொழிலை மாற்றி அமைச்சுக்கிடுங்க, காட்டுக்கில் போகக்கூடாது கூடாதுன்னு சொன்னாங்க. படியே தான் விறக்கணுமாங்க, நான் பச்சையை தான் வெட்டிட்டு வருவேன். அப்போ இது நினச்சி பார்க்கும்போது இப்போ இன்னைக்கு அவங்க தொழிலுக்குன்னு ஒரு உதவியை கொடுத்த உடனே இப்போ நான் அந்த உப்பியாக வர பார்க்கேன். இதை வச்சு நல்லா எனக்கு வருமானம் கிடைக்கி, ஏதோ என் குடும்பத்தை நடத்திக்கிட்டு நம்ம பாட்டு போய்கிட்டு இருக்கோம். அதேமாதிரி காடும் நல்லா இருக்குது, ஒரு பச்சை பச்சைன்னு இருக்கு. நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது அன்னைக்கு பார்த்தா ஒரே வெள்ளையாக தெரியும். உப்பு மூட வாங்குற ரேட்லேருந்து நாங்கள் அதிகமாக வச்சு தான் விற்போம். பாதி ரேட்டு அதிகமாக இருக்கும். நாங்கள் அன்னைக்கு வரைய சமந்ததுக்கு போய் இன்னைக்கு உப்பை சமக்கம் அவ்வளோதான் கிட்டியா. அதனால எங்களுக்கு போதுமான அளவுக்கு இதில் பைசா கிடைக்கிறதுனால நம்ம குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். எனக்கு முதல்ல கொடுக்கும்போது 5000 ரூபா தான் லோன் கொடுத்தாங்க கேட்டிங்களா. இப்போதைக்கு 50000 வாங்கியிருக்கோம். எனக்கு கிடைக்கிறது மாதம் 10 ரூபா 11 ரூபா தான் கிடைக்கி. அதை வச்சு இப்போதைக்கு கொஞ்சம் நெருக்கடியில் போய்கிட்டு இருக்கோம். தொழில் வளர்ச்சி அடையாடைய அதுக்கு தகுந்தால மறுபடியும் நாங்கள் 4 மணி நேரம் கேட்டுக்கொள்கிறோம். மலைகளில் போய் எதிர்பார்த்துருக்க கூடாதுங்கிறதுனால மக்களுடைய சுய உதவிங்கிற ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கணுங்கிறதுக்காக வனக்குழு ஒன்று எங்களுக்கு 2000 வருஷத்தில் இங்கே அறிமுகப்படுத்தினாங்க. அது முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய பகுதியை சேர்ந்த எங்களுடைய அம்மன் கோயில், அதுக்கு ஒரு நல்ல மேற்கூர் அமைச்சு கொடுக்குறது, சமையல் பார்த்து எங்களுக்கு உதவி பண்ணுறது, இது மாதிரியான சின்ன சின்ன இதெல்லாம் எங்களுக்கு வந்து கொடுத்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தி எங்களுக்கு ஒரு முன்னுதாரமாக கொண்டு வந்தாங்க. 2016 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கில் பிரிவில் ஒரு செந்தாமரை நுண்குழு அப்படிங்கிற ஒரு குழுவை வந்து புதுசாக அறிமுகப்படுத்தி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தொழில் தொடங்குறதுக்காக ஒரு கடன் உதவியை நாங்கள் எதிர்பார்த்து கேட்டிருக்கோம். இப்போ இருக்க சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா வெளியில நம்ம கடன் வாங்குறது அப்படிங்கிறது வந்து நடக்காத ஒரு காரியம். ஏன்னு கேட்டிங்கன்னா இருக்கிற சூழ்நிலையில வட்டியோட விகிதம், இருக்கிற பொருளாதாரத்தை பார்க்கும்போது நம்மளால் அதை சமாளிக்க முடிய ஒரு சூழ்நிலை போது இந்த கிராம வளர்ப்புலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த உதவித்தொகையானது நாங்கள் தொழில் தொடங்குறது ரொம்பவும் எங்களுக்கு பெரிய உதவியாக இருந்தது. இப்போ வரைக்கும் எங்களுக்கு பெரிய வகையில் எங்களுக்கு கை கொடுத்துருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா 2016 நாங்கள் ஆரம்பித்த தொழிலானது இன்னைக்கு 2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நல்ல நிலமையில இன்னைக்கு நாங்கள் வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது கிராம வளர்ப்புகளோட இந்த உதவிதான் எங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க இந்த ஒரு மாசத்துல நாங்க ஒரு ப்ரொடக்ஷன் நாங்க பண்றோம்னா அதுல வரக்கூடிய அந்த லாபத்துக்கு நாங்க பாத்தீங்கன்னா நாங்க திரும்ப அதை நாங்க குறைஞ்ச வட்டிங்கும்போது அப்படிங்கும்போது எங்களுக்கு கேட்டுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குது. திரும்ப அதை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா எங்களுக்கு மறுபடியும் ஒரு கடன் கேட்டாலும் நமக்கு திருப்பி அதை மேற்கொண்டு தொழில பெருக்கிறதுக்கு மறுபடியும் எங்களுக்கு அதுவே எங்களுக்கு திரும்ப எங்களுக்கு ஒரு உதவி தொகையா அது எங்களுக்கு கைக்கு திரும்ப கிடைச்சிருது. இப்போ எங்களுக்கு வந்து அது கெட்டுறதுக்கும் ரொம்ப சுலபமா இருக்கு, தொழில பெருக்கிறதுக்கும் ரொம்ப வசதியா இருக்குங்கிறதுனால இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்து நாங்கள் லோனை நாங்கள் வாங்கிக்கிட்டே இருக்கிறோம், திரும்ப நாங்கள் அதை கட்டிக்கிட்டே இருக்கிறோம். அந்த வட்டியானது சேர்ந்து மறுபடியும் எங்களுக்கே அது திரும்ப கைக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எங்களுக்கு ரொம்பவும் எங்களுக்கு அது உதவியாக இருக்கிறதுனால இப்போ வரைக்கும் நாங்கள் தொழிலில் வளர்ந்துட்டு இருக்கிறோம். இது எங்களுடைய 5வது வருடத்தில் வழி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் பெரிய லெவலில் போகிறதுக்கு வனக்குழு வந்து எங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்குது. கிராம வனக்குழுவிலேருந்து SATP திட்டத்தின் கீழே நான் அவ்வளோ உறுப்பினராக இருக்கேன். எங்களை வனக்குழுவிலேருந்து எங்களை நிறைய ட்ரைனிங் கூப்பிட்டு போயிருக்காங்க. அதில் திருநெல்வேலி ராமையம்பட்டி வேளாண்மை கலைக்கல்லூரி கூப்பிட்டு போனாங்க. அங்கே ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு நிறைய எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. சத்துணவு மாத்து தயாரிக்கிறது,
காளான் வளர்ப்பு, தேனீக்கள் வளர்ப்பு அப்படின்னு நிறைய ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதில் நாங்கள் வீட்டிலேருந்தே வருமானம் பண்ணுற மாதிரி எங்களுக்கு அவங்க கடன் உதவியும் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு எங்களுக்கு 10,000 கொடுத்தாங்க. அதில் நான் ஒரு சின்னதாக கோழி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு 2-3 கோழிகளை பிடிச்சி அப்புறம் நான் வளர்க்க ஆரம்பித்தேன். ஆனால் இன்றைக்கி நாட்டுக்கோழியோட முட்டை நல்ல ஒரு நல்ல வருமானமாக இருக்குது. அது என்னால் இயன்றளவு அதை பெருக்கி இன்றைக்கி நான் அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு கிராம வனக்குழுலேருந்து எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எங்களுக்கு பல்ப்பு கொடுத்தாங்க. அப்புறம் இன்னும் எங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க. நான் வந்து ஏற்கனவே படிச்சிருக்கேன் டிகிரி, அது கூட எங்களுக்கு கம்ப்யூட்டர் சென்டர் படிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. ஒரு அதுவும் எங்களுக்கு ஒரு டிகிரி எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிது. அது எங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்தது. இன்னும் டிரைவிங் லைசன்ஸ்லாம் கொடுத்தாங்க, இன்னும் நிறைய தையல் பயிற்சி கொடுத்தாங்க. இப்படி நிறைய உதவிகள் வந்து வனக்குழு மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கோம். இந்த குழுவிலேருந்து என்னை வந்து எஸ்ஐடிபியிலேருந்து சிஎஸ்சியில் வந்து ஃப்ரீ கோர்ஸ் வந்து என்னை சேர்த்துட்ருந்தாங்க. இவங்க தான் ஃபீஸ் கட்டி அங்கே படிக்க வச்சாங்க. நான் வந்து படித்து சர்டிஃபிகேட் வாங்கினேன். கம்ப்யூட்டர் படித்தனால எனக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. வீட்டிலேயே வச்சு பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் சொல்லிக் கொடுக்குறேன்னா எனக்கு அது மூலமாக சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அந்த டிஎன்பிசி அப்ளை பண்ணுறது எல்லாமே நானே ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டு செய்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. வேறு காளான் வளர்ப்பு இதெல்லாம் வந்து ட்ரைனிங் வந்து தூத்துக்குடியில் வள்ளநாட்டு பக்கத்தில் இருக்க அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு கூப்பிட்டு போனாங்க. அது நல்லா சொல்லி தந்தாங்க, நல்லா புரிஞ்சிச்சு. மோகன்தாஸ் சார், அதுக்கப்புறம் செல்வியக்கா, அம்பாசமுத்திரம் வனக்குழுல வேலை பார்த்த சம்பத்தண்ணன், இவங்க மூலமாக எங்கள் ஊரில் வந்து இந்த வனக்குழு ஆரம்பித்தாங்க. நிறைய குழுக்கள்லாம் சேர்த்தாங்க, லோன்லாம் கொடுத்தாங்க. இந்த லோன் கொடுத்த மூலமாக எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. அப்புறம் பயிற்சிகள்லாம் 2 இடத்துக்கு, கன்னியாகுமரி, வாகைக்குளம், இங்கெல்லாம் பயிற்சிகளுக்கு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போனது மூலமாக முதல்ல கூட இந்த லோன் கொடுத்தோடனே நம்ம ஏதோ வீட்டுக்கு உபயோகம் மட்டும்தான் படுத்தணும் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் அந்த குழுக்கு போய் அவங்க ஊக்கப்படுத்தினோடனே நம்மளும் ஏன் சிறு தொழில் தொடங்கக்கூடாது அப்படிங்கிற ஆர்வம் வந்தது. அது நான் தொடங்கி என்ன ஆக போகிறது அப்படின்றத விட என் பிள்ளைகிட்ட சொன்னேன். அவள் வந்து அவங்க மாப்பிள்ளை மார்க்கெட்டிங் வேலை பார்த்தாங்க ஹெச்டிபிசியில். அதை விட்டுட்டு இப்போ ஏஜென்ட் எடுத்துட்டாங்க சிறு தொழில் தொடங்கணும் அப்படின்றதுக்காண்டி. மைதா மாவு, ரவை, கோதுமை, கோதுமை ரவை இதெல்லாம் ஏஜென்ட் எடுத்து அவங்க நடத்துகிறாங்க. இப்போ இந்த குழுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க 3 மாதமாக நடத்திட்டு இருந்தாங்க, நான் எந்த உதவியும் பண்ணலை. அப்புறம் அவங்க இது பண்ணவொடனே சரி இந்த ஆர்வம், நம்மளும் இந்த சிறு தொழிலுக்கு அவளுக்கு உதவி செஞ்சானே அப்படின்னு இப்போ தான் எங்கள் மேலப்பாளையம் தெருவில் எல்லாத்தையும் சொன்னேன். எல்லோரும் அதேமாதிரி வாங்கினாங்க. அதனால் ரொம்ப பயனாக இருந்தது. அப்புறம் வனக்குழு சார்பாக எங்களுக்கு வந்து இந்த சேர், டேபிள் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நாங்கள் வாடகை விட்டு அது மூலமாக நல்ல பயனாக இருக்குது எங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த விசிட் கூப்பிட்டு போனாங்க. அந்த இடத்துல வந்து சிறு சிறு தொழிலாம் கற்றுக் கொடுத்தாங்க. ஊறுகாய் செய்கிறது, நெல்லிக்காவோட மதிப்பீட்டு கூட்டல், அப்புறம் வாழைப்பழம் அல்வா, வாழைப்பழத்தை வச்சு, அப்புறம் சத்துள்ள உணவுலாம் எப்படி சாப்பிடணும் அப்படின்றது, அப்புறம் இயற்கை உரங்கள் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு, மண், அதை இயற்கையாக கிடைக்கிற சாணம், அப்புறம் இந்த அழுகி இலைத்தலையெல்லாம் கம்போஸ்ட் உரம் போட்டு மக்க வச்சு அதில் மண்புழு எப்படி வளர்த்து பயிருக்கு எப்படி இயற்கை உரம் போட்டு நல்லா செழிப்பாக்கலாம் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் நெல்லிக்காயிலேருந்து சாறு, நெல்லிக்கனி சாறு, நெல்லிக்காய் அல்வா, நெல்லிக்காய் கேண்டி இதெல்லாம் செய்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஊறுகாய் போடுறதுக்கு தக்காளி ஊறுகாயெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் செய்யும்போது இப்போ நாங்கள் பயனடைஞ்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் அன்றைக்கி போனதுலேருந்து எங்களுக்கே ஒரு ஆர்வம் வந்துட்டு, சரி நம்ம பயனடைந்து நம்ம பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லுவோம், நம்மளால் முடியலன்னா அந்தமாரி சமையல் பண்ணுறவங்கள்ட்ட எல்லாம் இதேமாரி சொல்லணும், அது அவங்களும் இந்த மாதிரிலாம் செஞ்சு பார்த்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இந்த அம்பாசமுத்திரம் மேலப்பாளையத்தில் இந்த உதவி செஞ்ச வனக்குழு ஆரம்பித்து இந்த மக்கள்லாம் நல்லா பயனடையணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ண மோகன்தாஸ் சாருக்கு, செல்வியக்காவுக்கு, சம்பத்தனனுக்கு, சரவணன் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் ஊரில் 1996 அந்த வனக்குழு மீட்டிங் போடுறதுக்கு வந்தாங்க. அங்கே காடுகளை அழித்து ரொம்ப சேதப்படுத்தாங்கன்னு குழுலேருந்து வந்தாங்க. நாங்கள் ரொம்ப தடுத்தோம், எங்களுக்கு காடுகள்னால தான் வருமானம் வரும், நாங்கள் அதனால் இந்த திட்டம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் காடுகளை நம்பி தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னோம். அவங்க ரொம்ப எங்களை கட்டாயப்படுத்தி நாங்கள் உங்களுக்கு லோன் தரோம், உங்கள் தகுதியை நாங்கள் மேம்படுத்தி தாரோம் அப்படி சொன்னாங்க. முதல்ல 1,000 ரூபா வச்சு கடன் தந்தாங்க. நாங்கள் அதை வட்டி நிறைய எதிர்பார்க்கல, நாங்கள் குறைஞ்ச வட்டிக்கு நல்ல கடன் தந்து நாங்கள் அதிலேருந்து முன்னேறி இப்போது 30,000 வரை ஒரு ஆளுக்கு தாராங்க. நாங்கள் 71 லட்சம் வரை கடன் தந்திருக்காங்க. நாங்கள் 65 லட்சம் கெட்டியிருக்கோம். மீது 650,000 ரூபா சேமிப்பு பேங்கில் இருக்குது. 98 இந்த குழு ஆரம்பித்தது. எங்கள் அம்மா அப்பா காலத்திலேருந்து குழு நடந்துகிட்ருக்கு. இப்போ நாங்களும் இந்த குழுவில் செயல்பட்டு வருகிறோம். நாங்கள் வந்து சொந்தமாக இந்த மண்பாண்ட தொழில் செய்வதற்கு இந்த வனக்குழுவிலேருந்து லோன் வாங்கி நல்ல முறையில் செயல்பட்டு வரோம். அப்புறம் 2,000, 3,000 அப்படி படிப்படியாக கொடுத்து இப்போ 30,000 ரூபா வரைக்கும் நாங்கள் லோன் வாங்கி செயல்பட்டு வருகிறோம். இதில் வந்து மக்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குது. ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடிப்படையிலேருந்து மேலும் சிறப்பட்டு
நாங்கள் நல்ல முறையில் எல்லாமே செய்து வரோம். என் மயில் துணை வனக்குழுவில் ஒரு 15 வருஷமாக இருந்துகிட்ருக்கோம். ஆரம்ப ஸ்டேஜில் குறைஞ்ச அமௌண்ட்டு கொடுத்தாங்க, இப்போ வந்து அமௌண்ட்டு கூட்டி தந்திருக்காங்க. இந்த சுண்ணாம்பு தொழில் வந்து எங்களோட சுய தொழில், உறுப்பினர் 5 பேர் சேர்ந்து இந்த தொழிலை பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து 25,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, முன்னாடி வந்து குறைய கொடுத்தாங்க, நாங்கள் வெளியே வட்டிக்கு தான் வாங்கிட்டு இருந்தோம். வேலையெல்லாம் செஞ்சு திரும்பி பார்க்கும்போது வட்டி கடன் கொடுக்க தான் சரியாக இருந்துச்சு. இப்போ வந்து கிராம வனக்குழுவில் இருந்து எங்களுக்கு பண்ணியிருக்க ஹெல்ப் வந்து எங்களுக்கு ஓரளவு பரவாயில்லங்கிற முறையில் இருக்குது. இதில் நாங்கள் 5 உறுப்பினர்கள் சேர்ந்து ஆளுக்கு 25,000 ரூபாய் அந்த இந்த ட்ரிப்பு தந்ததில் நாங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கோம். 25,000ங்கிறது ஒரு நபருக்கு வந்து எங்களுக்கு இந்த தொழிலுக்கு வந்து சாத்தியமான பணம் கிடையாது, ஆனால் வெளியே வாங்குறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. வெளியே வந்து பார்த்தா நாங்கள் வந்து 1,00,000 ரூபாய்க்கு 3,000 ரூபாய் வட்டி கட்டி தான் மீண்டும் வரணும். இது 5 தலைமுறைக்கு முன்னாடி உள்ளது. அப்போ வந்து இந்த அளவுக்கு டெவலப் இல்லை. இப்போ நாங்கள் எங்கள் முயற்சியில் நல்ல டெவலப்பாக எல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கோம். முன்னாடி வந்து கையால் தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு கரண்ட் போனால் ஜென்ரேட்டர் வச்சு யூஸ் பண்ணது அளவு கூட நாங்கள் வந்து இந்த தொழிலில் முயற்சி அடைஞ்சிருக்கோம். ஆனால் இன்னும் எங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் வந்து பண்ணி தந்தா இதை விட நாங்கள் நல்ல ஒரு இதாக வருவோம். இதனால் வரைக்கும் எந்த குழுவிலுமே நாங்கள் இந்த அளவுக்கு பயன் அடைஞ்சது இல்லை. வனக்குழுங்கிறது வட்டி இல்லாத ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு வரதுக்கு தான் வனக்குழு. வட்டிக்கு வாங்கி நிறைய பேர் வட்டி கடன்லேயே முங்கி போயிருக்காங்க. ஆனால் 1 பைசா 1.5 பைசா வட்டியில இருந்து இப்போ 1 பைசா வட்டி வரைக்கும் எங்களுக்கு சலுகை பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்கள் என்ன முயற்சி பண்ணி இந்த தொழிலை எவ்வளவுக்கு அளவு கொண்டுட்டு வரமோ அதே மாதிரி குழுவில் இருந்து லோன் வாங்க அத்தனை பேரும் அவங்கவுங்க டெவலப்மெண்ட்டை காமிக்கணும். எனக்குள்ளாக ஒரு சின்ன ஆவல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கைத்தொழில் ஒன்றுமே செய்யலாமேனு சொல்லிட்டு ஒரு குடிசை தொழில் ஒன்று ஆரம்பிக்கலன்னு சொல்லி நான் முயற்சி பண்ணினேன். ஆனால் கொஞ்ச நாளுக்குள்ளாகவே இது இருக்கிற எப்படி நம்ம பணங்கள் திரட்டலாம்னு நினைக்கும் போது எனக்கு பணங்கள் சரியான வசதிகள் வாய்ப்புகள் இல்லை. கடந்த 3 வருடங்களுக்கு முன்பதாக அந்த கிராம வனக்குழு நம்மளுடைய கிராமத்துக்கு மறுபடியும் வந்து 98ஆம் வருஷத்தில் இது ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் எனக்கு தெரிந்தது ஒரு 3 வருஷமாக என்ன நான் அதை அறியப்பட்டேன். அந்த அறிந்து போதுனால அதுக்கப்புறம் நாங்களும் ஒரு 5 பேருக்கு இணைந்து அந்த குழுல இணைஞ்சி அதுக்கு பெயர் அள்ளி புத்தினா குழுன்னு பெயர் வச்சு ஃபஸ்ட் எங்களுக்கு டைம்ல ஒரு 10,000 தந்து எங்களுக்கு அந்த குழு மூலமா எங்களுக்கு உதவி பண்ணாங்க. அதுபடியாக தான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிணாயிலுங்கிறத நான் போட ஆரம்பிச்சேன். அவளுடைய செய்முறைகள் கற்றுக்கொண்ட பிறகு ஓம வாட்டர் செய்யப்படுத்திருந்தேன். ஓம வாட்டர் போட்டுட்டு இருக்கிறேன். ப்ளீச்சிங் பவுடரு, பாத்திரம் முசுற பொடி, இப்படியாக சோஃபாயில் இந்த சிறு ஐட்டங்களும் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு 2-3 கிராமங்களுக்கு கடந்து போகிறேன். இது மிகுந்த ஒரு வருவாயை கொடுத்து கொண்டு வருகிறது. தொடர்ந்து இந்த வனக்குழானது என்னை சிறந்து ஓங்கட்டும். என்னை போன்ற பெண்களுக்கு இந்த வனக்குழு மூலமாக இந்த லோன் கொடுக்குற காரியங்களை நல்லபடியாக செய்ய வேண்டும் என்றால் எங்களுடைய வனக்குழு இன்னும் என்ன செய்யணும் அதிகமாக உற்சாகப்படுத்த வேண்டும். அவர்கள் என்ன செய்யணும் அதிகமான அமௌண்ட் லோன்ல கொடுத்து அவர்கள் எங்களுடைய தொழில் செய்வதற்கு ஏதுவாக இருந்தால் என்ன அன்றாக இருக்கும். நாங்கள் அதை வரவேற்கிறோம். வணக்கம், நான் பாலசுப்ரமணியன். இது கோயில்பத்து கிராமம், இது திருக்கரங்குடி சரகத்துக்கு உட்பட்டது. நான் இதில் 12 வருஷமாக உறுப்பினராக இருக்கேன். என்னோடய குழு பேர் வந்து குறிஞ்சி மலர் துணை வனக்குழு. நான் இதில் முதல்ல 2 வருஷம் வெறும் 2,000 மட்டும் கடன் வாங்கி முதல்ல இதில் சேர்ந்தேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 25,000 வரைக்கும் வாங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த 12 வருஷத்தில் 10 வருஷமாக நான் சேர்மனாக இருக்கிறேன். இந்த 10 வருஷத்தில் நாங்கள் செஞ்சது என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 16 பேருக்கு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருக்குறோம். அதில் 2 பேர் இப்போ டிரைவிங் அவங்களே சொந்தமாக ஒரு வண்டி எடுத்து அவங்க இந்த கடைகளுக்கு ஜாமான் கொடுக்குற அளவுக்கு அவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு கடன் உதவி இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் கிட்டத்தட்ட 2 பேருக்கு பியூட்டிஷியன் ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். இந்த 2 பேரில் ஒருத்தர் ப்ரொஃபஷனல் பியூட்டிஷியனா இருக்காங்க, இங்கே ஒரு களக்காட்டிலே ஒரு கடை ஆரம்பிச்சு அவங்க பியூட்டிஷியனா நடத்திக்கிட்டு இருக்காங்க. 4 பேருக்கு வந்து கம்ப்யூட்டர் பயிற்சி முதல்ல கொடுத்தோம் டேட்டா என்ட்ரியில். அவங்க இப்போ கடைகளில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 6 பேருக்கு டேலி பயிற்சி கொடுத்துருக்குறோம். இந்த டேலியில் வந்து முடிச்சவங்க ஒருத்தர் பஞ்சாயத்தில் டெய்லி வேஜஸ்க்கு ஒர்க்கிங்கில் சேர்ந்துருக்கிறாரு. இன்னொருத்தர் ஒரு ஜவுளி கடையில் ஒரு டேலி ஆப்ரேட்டராக அவங்க அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துருக்கு. நானும் எனது கடைக்கு இதில் கடன் நிறைய வாங்கி ஒரு 25,000 ரூபா கடன் வாங்கி இப்போ சமீபத்தில் போட்டிருக்கேன். இது பண்டிகை காலங்கிறதுனால எல்லாருக்கும் நிறைய கடன் உதவி தேவைப்படுதுன்னு கேட்குறவங்களுக்கு நிறைய நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பொது நிதியிலேருந்து ஒரு 50,000 கொடுத்தாங்க. அது அந்த ஜும்மா மசூதி பக்கத்தில் இருக்குது. அதுக்கு நாங்கள் தரை தளம் போட்டு கொடுத்துருக்குறோம். அப்புறம் 3 கோயில்களுக்கு ஸ்பீக்கர் செட்டு அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த 80 உறுப்பினர்களில் கிட்டத்தட்ட எங்களோட ஃபாரஸ்ட்லேருந்து கொடுத்த பணம் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் ரூபா மட்டும்தான். இந்த 3.5 லட்சம் ரூபாயை நாங்கள் வட்டி கொடுத்து அதன் மூலமாக வர வட்டியை வாங்கி அதை பெருக வச்சு கிட்டத்தட்ட இப்போ எங்களோட ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா 7.5 லட்சம் ரூபா அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்குறோம். என் பேர் வந்து எம் காளியன் காணி. எங்கள் ஊர் வந்து மயிலார் காணிக்குடி இருப்பு. அப்புறம் நாங்கள் இந்த வனக்குழுவில் சேர்ந்து ஒரு 2 வருஷமாக ஆகி போச்சு.
ஆயின் நாங்கள் வந்து அதை சேர்ந்து அதில் இணைஞ்சிருந்து நல்ல முறையாக எங்களுக்கு ஒரு லாபதரமாக அவங்க தேன்பட்டி வீட்டுக்கும் கொடுத்தாங்க. மேற்கொண்டும் அதிலிருந்து கொஞ்சம் கடன் வாங்கி இந்த தேன்பட்டியை வாங்கி நான் வச்சுருக்கிறேன். எனக்கு அது ஒரு பொட்டியில் 1 லிட்டரும் கிடைக்கும், 2 லிட்டரும் கிடைக்கும், 1/2 லிட்டரும் கிடைக்கும் ஒரு பொட்டியில். அதை வந்து அந்த இனப்பெருக்கு தகுந்தபடி அது வேலை செய்யும். கீழே இருந்து வாங்கி இதை கொண்டு வந்து இந்த தேன் கூடு இந்த விவசாயம் 5 நாளைக்கு 1 ட்ரிப் எடுக்கிறோம். 5 நாளைக்கு 1 ட்ரிப்பு இதை எடுக்கிறோம். எடுக்கிற மெத்தட் இப்படி தான், ஓகேவா? இதை இப்படி தான், இப்படி தான் எடுப்போம். எடுத்து இதை கத்தியை வச்சு சீவி இந்த 2 பக்கமும் எடுத்துருவோம். எடுத்து அப்புறம் மிஷினில் இப்படியே வைப்போம். வச்சு ஒரு மிஷினில் வந்து 4 சூப்பர் வைப்போம், 1, 2, 3, 4. இந்த 4 அந்த மிஷினில் வச்சு சுற்றி இது பண்ணும்போது அந்த டேங்க் ஆகிரும். டேங்க் நிறைஞ்ச உடனே அப்புறம் இதை வந்து அப்படியே வச்சுருவோம், இப்படி வச்சுருவோம். வச்சுட்டு அடுத்த பெட்டியில் அதே மாதிரி போவோம், போய் அதே மாதிரி பண்ணுவோம். அப்படி ஃபுல்லாக ஒரு 5 லிட்டர் 10 லிட்டர் அதில் பிடிக்கும். ஆனதுக்கப்புறம் அதை நாங்கள் எடுத்து தனியாக ஒரு யானத்தில் ஊற்றி வச்சுட்டு திருப்பி அதை வந்து அடுத்த பெட்டியை எடுக்க போவோம். இப்படி எல்லா பெட்டியும் எடுத்து காலி பண்ணிடுவோம். அந்த 15 நாளைக்கு 1 ட்ரிப்பு எல்லா பெட்டியும் நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆனால் இந்த மேல் இதைத்தான் எடுப்போம், இந்த கீழே உள்ளதை எடுக்க மாட்டோம். அது சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே குஞ்சு எல்லாமே கீழே இருக்கும். எடுத்து முடிஞ்ச உடனே வேறு எந்த சாப்பாடும் நாங்கள் வைக்க மாட்டோம். இது இயற்கையிலே தான் பிடிச்சிட்டு வர்றது. காட்டில் போய் மலையில் போய் அந்த பல பூக்கள் எல்லாம் பிடிச்சி மரத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சு தான் பழையபடியும் அந்த தேனி இதில் உற்பத்தி பண்ணுறது. இதெல்லாம் வச்சு நாங்கள் ரொம்ப கொஞ்சம் முளவு கொடி எல்லாம் அதில் போட்டு கொஞ்சம் நல்லா முன்னுக்கு வந்திருக்குறோம். ஆனால் எங்களுக்கு இங்கெல்லாம் பெரிய மயிலாறு, எங்களுக்கு அங்கேயும் இடம் உண்டு. இது சின்ன மயிலாறு, பெரிய மயிலாறுலேருந்து 7 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். அது சார் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்க மாட்டியே, மற்ற சார்களுக்கு தெரியும். பார்சாயாவுக்கு, ஈகோ ஐயாவுக்கு, அவங்களுக்கெல்லாம் தெரியும். அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அதனால் எங்களுக்கு வந்து மேலும் மேலும் அவங்க வனக்குழு இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப உதவி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோடு சேர்ந்து நாங்களும் இப்போ நல்ல முறையில் இருக்கோம். குடும்ப லோன் கொடுத்ததெல்லாம் ஒரு உறுப்பினருக்கு 5000 ரூபா வீதம் கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணாங்க. அது மூலம் வச்சு நாங்கள் இங்கே வந்து குழு மூலம் லோன் எடுத்து இப்போ நாங்கள் வந்து அந்த 5000 ரூபாய்க்கு லோன் வாங்கி மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு வந்து நான் அது பயன்படுத்திக்கிட்டேன். அது வந்து எனக்கு ட்ரைனிங் வந்து மண்புழு எப்படி வளர்த்தணுன்றது வந்து எனக்கு தெரியாமல் இருந்தது. அது வந்து இப்போ ஒரு 5 மாத காலத்தில் எனக்கு வந்து இங்கிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து ஸ்காட் காலேஜ்லேருந்து எனக்கு வந்து அந்த மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. அந்த ட்ரைனிங்கில் ஒரு நாள் பயிற்சியில் போய் கலந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து அந்த மண்புழு உரம் வந்து என்னுடைய வீட்டிலே நான் வந்து நபார்டு ஸ்கீம்லேருந்து அந்த ஒரு வீடெல்லாம் கட்டி கொடுத்து அந்த மண்புழு உரம் வந்து இது பண்ணாங்க. அதுக்கு வந்து முழு ஒத்துழைப்பும் வனத்துறையிலேருந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து அந்த மண்புழு வந்து உரத்தை நான் தயார் பண்ணி இன்றைக்கி வந்து எங்கள் லோக்கலில் எங்கள் மக்களுக்கு வந்து நான் வந்து அந்த உரத்தை வந்து அவங்களுக்கு எலுமிச்சி, நாரத்து, மிளகு, வாழை, தென்னைக்கெல்லாம் அந்த எங்கள் மக்கள் வந்து வாங்கிக்கிட்டாங்க. 1 கிலோ வந்து நான் 13 ரூபான்னு கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கள் நபார்டு ஸ்கீம்லேருந்து எனக்கு வந்து இப்போ 2 டன் உரம் கேட்டிருக்காங்க. அந்த உரம் 2 டன் உரம் இப்போ நான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். அது மூலம் என்னுடைய பொருளாதாரம் வந்து குழுவில் லோன் வாங்கினதுனால எனக்கு அந்த பொருளாதாரம் வந்து ரொம்ப மேம்பாடு அடைஞ்சிருக்கு. இன்றைக்கி அந்த பொருளாதாரத்தை வச்சு என்னுடைய குழந்தை மூத்தவளை வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு காலேஜில் வந்து திருவள்ளுவர் இது காலேஜ் இது எம்காம் வந்து செகண்ட் இயர் வந்து பராசக்தி காலேஜில் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து இந்த குழு மூலம் எனக்கு கிடச்ச அந்த லோன் மூலம் அந்த மண்புழு உரத்தை விற்று இன்றைக்கி அந்த குழந்தைக்கு வந்து படிப்பு செலவுக்கு வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய குழந்தைக்கு வந்து சில பன்னெண்டாம் கிளாஸ் பிடிச்ச பிள்ளைங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் லேப்டாப் கிடைக்காதனால எங்களுக்கு வந்து குழு மூலமே வனத்துறை எங்கள் குழந்தைகளுக்கு வந்து லேப்டாப் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைங்க வந்து இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸில் வந்து அட்டன் பண்ணி இன்றைக்கி காலேஜ் போய் அட்டன் பண்ணி படிச்சுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து வனக்குழு மூலமாக இப்போ அந்த ட்ரைனிங் வந்து மண்புழு உரம் கொடுத்துருக்காங்க, தேன்பட்டி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க,
அப்புறம் இது நெல்லிக்காய் ஜூஸ் தயார் பண்ணுறதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இது மூலம் எங்களுடைய குழு மக்கள் வந்து இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்து அவங்கவுங்களா ஒருத்தரும் வந்து சொந்தமாக தொழில் தொடங்கி அவங்க பிஸ்னஸ் வியாபாரத்தை பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை எங்களுடைய இங்கே விளையிறக்கூடிய நாங்கள் எங்கள் ஏழலங்க சிப்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி நாங்களே எங்கள் மக்களே தயார் பண்ணி நாங்களே வந்து எங்களுடைய சொசைட்டி மூலம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதுக்கெல்லாம் எங்களுக்கு காரணகர்த்தாக இருந்தது வந்து வனக்குழு தான். வனக்குழு வரலன்னா நாங்கள் அந்த வனக்குழு வந்து லோன் எடுத்து இந்த மாதிரி நாங்கள் பண்ணலைனா எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பின்தங்க நிலைமைக்கும் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து எங்களுடைய பொருளாதாரம் வந்து ரொம்ப ஓரளவுக்கு எங்களால் கொஞ்சம் ஓரளவுக்கு மேம்படுத்த கொஞ்சம் தகுதியாக இந்த வனக்குழு மூலம் எங்களுக்கு உதவி கிடச்சிருக்கு. ரொம்ப நன்றியை சொல்லி தெரிவித்திருக்கிறேன். களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் பார்த்தோம்னா புலிகள் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி சூழல் மேம்பாட்டு திட்டத்தில் உருவாக்கப்பட்ட கிராம வனக்குழுக்களும் முக்கியம். ஒரு திட்டம் வகுத்தாங்க, சூழல் மேம்பாட்டு திட்டம்னு உருவாக்கி உலக வங்கியோட உதவியோடு அதை கொண்டு வந்தாங்க. அதில் கிராம வனக்குழுவை உருவாக்கி மக்களை அந்த திட்டத்தின் மூலமாக ஒன்றிணைத்து காட்டை பாதுகாக்கிறதுக்கான முயற்சிகளை கிராம வனக்குழு மூலமாக முன்னெடுத்து கொண்டு வந்தாங்க. அதோட முயற்சி 1995 ஆரம்பித்து இப்போ 2021 மிக சிறப்பாக செயல்பட்டு மக்கள் யாருமே வந்து வனத்துக்குள்ளே போகாமல் அந்த வனத்தை அழிக்காமல் 100% வந்து காடு இப்போ பசுமையாயிடுச்சு. இந்த நிலையில் மக்களுக்கு வனத்துறை மூலமாக என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்துக்கான அனைத்து சேவைகளும் செஞ்சாங்க. அதாவது ஒரு கிராமத்துக்கு தேவையான சிறு சிறு வசதிகள், டாய்லெட் வேணும்னா இல்லை ட்ரைனேஜ் கேனல் வேணும்னா அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. இது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் மக்களுக்கு லோன் கொடுத்து அதன் மூலியமாக அவங்க வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிறதுக்கு தொழில் செய்யணும்னு சொல்லி அப்போ ஆரம்பித்தாங்க. ஒரு கிராம வனக்குழுவில் இருக்கிற சிறு சிறு குழுக்களுக்கு நம்ம கடன் உதவியாக கொடுத்தோம்னா அவங்க அதை திருப்பி செலுத்துறதுலையும் அவங்க பேங்க்கில் போய் அதை கட்டுறதுலையும் அதை திருப்பி வாங்குறதுலையும் அதுக்கான கடன் உதவி பெற வேண்டிய அனைத்து ஆவணங்களை சரிப்படுத்துறதுலையும் எங்களுக்கு வந்து தொழில்நுட்பங்கள் மிக முக்கியமாக தேவைப்பட்டது. அதனால் இனி வரும் காலங்களில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கிராம வனக்குழுவை ஒரு டிஜிட்டல் மயமாக மாற்றணும், அதாவது டிஜிட்டல் விஎஃப்சிங்கிற மாடலை கொண்டு வரணும். அதனால் நாங்கள் இந்த சூழல் மேம்பாட்டு கோட்டம் வழியாக நாங்கள் வெப்போர்ட்டலையும் மொபைல் ஆப்பையும் டெவலப் பண்ணியிருக்கோம். மக்கள் இதை வந்து சிறப்பாக பயன்படுத்தணும். அது இல்லாமல் சூழல் மேம்பாட்டு திட்டத்தில் உருவாக்கப்பட்ட கிராம வனக்குழுக்கள் தன்னிச்சை அடையணும்னா சிறு கடன் கொடுத்து அதை திருப்பி கட்டுற ஒரு குழுவாக இல்லாமல் தொழில் செஞ்சு அடுத்த நிலைமை கொண்டு போய் அவங்க தன்னிறைவடைஞ்சு ஒரு காலத்தில் வனக்குழுவை நம்பி இல்லாமல் அந்த மக்கள் வாழணும். இது இல்லாமல் வட்டி இல்லாத வனக்குழு கொண்டு வரணும்னா மக்கள் மொதல் வந்து இந்த தொழிலை செஞ்சால் மட்டும்தான் அது வர முடியும். ஏன்னா கிராம வனக்குழுவில் இருக்கிற நிறைய பேர் வந்து வேறு வேறு ஆர்கனைசேஷனில், அதாவது வேறு வேறு நிறுவனத்தில், தனியார் நிறுவனத்தில் லோன் வாங்கிட்டு அதை திருப்பி கட்ட முடியாமல் திருப்பி அவங்க வட்டியிலேயே அல்லோலப்பட்டுருக்காங்க. இந்த நிலை மாறணும்னா அவங்க கிராம வனக்குழுவில் வந்து குறைந்த வட்டியில் வாங்கி அந்த பணத்தின் மூலமாக தொழில் செஞ்சு மேலே போகணுமே தவிர மற்ற தனியார் இடத்துல வாங்கி திருப்பி கஷ்டப்படக்கூடாது. இந்த வனத்தை பாதுகாக்கிறதுக்கு அவங்களோட முழு ஒத்துழைப்பு வேணும்னா முதல் அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது தான் ஒரே வழி. இதை நோக்கி தான் இப்போ சூழல் மேம்பாட்டு திட்டம் போயிட்டுருக்கு. அதற்கு நிறையா திட்டங்களை இந்த வருஷம் வகுத்துருக்காங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு தேவையான அனைத்து திட்டங்களும் ஒரே முறையில் வகுத்து அதை காலண்டராக அனுப்பி எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். அதன் முறையில் நிறைய பயிற்சிகள், நிறையா குழு மீட்டிங், அதே மாதிரி வேறு வேறு நிறுவனத்தில் அரசாங்க துறையில் இருக்கிற அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்து பெரிய பெரிய மீட்டிங் போட்டு அதை மக்களுக்கு தெரியப்படுத்தி அதன் மூலமா விழிப்புணர்ச்சியை கொண்டு வந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் வெளியில் எங்கெல்லாம் தொழில் உருவாகிற கற்றுக்க முடியுமோ அங்கே கற்றுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்து அவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் தொழில் செய்கிற மாதிரியும் நாங்கள் ஏற்பாடுகளை செய்கிறோம். இந்த நிலை நீடிக்கிறப்போ மக்கள் இதை நல்லா பயன்படுத்தி இன்னும் மேலே போகணும்னா இந்த வனக்குழுவை அவங்களே கையில் எடுத்து மேலே மேலே அவங்களே அதை செயல்படுத்தணும். அதாவது வனத்துறையில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு முழு பொறுப்பாகணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு பெரிய தடக்கல்லாம் இருக்குது. அதனால் அனைத்து கிராம வனக்குழு சேர்மன்கள், உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் என்ன பண்ணணும்னா இதையெல்லாம் அவங்களே செய்யணும். அந்த ஊரில் இருக்கிற வனக்குழுவை சங்கத்தை அவங்களே மேலாண்மை செஞ்சு அவங்களே மீட்டிங் மாதம் போடணும். செயற்குழு கூட்டமாக இருக்கட்டும், வேறு கடன் உதவிக்கான அனைத்து விண்ணப்பங்கள் இருக்கட்டும், அதோட படிவங்கள் இருக்கட்டும், பதிவேடுகள் அது அவங்களே செய்யணும். அப்படி செய்கிறப்போ குறை நிறைகள் தெரிய ஆரம்பிக்கும், சங்கத்தை இன்னும் அடுத்த சிறப்பான முறையை கொண்டு போக முடியும். அதனால் இந்த இனிவரும் காலங்களில் கிராம வனக்குழுவில் இருக்கிற சேர்மன்கள், செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாரும் அதை நல்லா சிறப்பாக செய்யணுங்கிறது எங்களோட விருப்பம். இதை தாண்டி குறைகளை சொல்கிறதுக்காக நாங்கள் அதுக்கென்னே தனியாக
வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்கோம். அதுலேயும் நீங்கள் கிராம வனக்குழு மக்கள் அனைவரும் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ண முடியும். அது இல்லாமல் ஏதாச்சும் உங்களுக்கு தொழில் வேணும்னா டைரெக்டாகவே சொல்கிறதுக்கு வழிமுறைகளும் செஞ்சு வச்சுருக்கோம். நீங்கள் எல்லோரும் வந்து இதை சிறப்பாக பயன்படுத்தி இந்த கிராம வனக்குழுவை அடுத்த தொழில் முனைவோர் சங்கமாக மாற்றுறது தான், அதை தொழில் செஞ்சு மேலே கொண்டு போகிற தொழில் முனைவோர் சங்கமாக நீங்கள் மாற்றுறது மிக சிறப்பானது. இதை செய்யணும். ஸோ கிராம வனக்குழுக்கள் மிக சிறப்பான ஒரு அங்கமாக களக்காடு முண்டந்துறையில் செயல்பட்டு வருகிறது. வனம் வாழ்வாதாரம் தாமிரபரணி. வனம் சிறப்பாக இருந்தால் வாழ்வாதாரம் கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்வாதாரம் சிறப்படைஞ்சுன்னா தாமிரபரணி எதுவுமே பாதிப்படையாது. தாமிரபரணி சிறப்பாக இருந்துச்சுன்னா இந்த ஊர், இந்த மாவட்டம், இந்த மாவட்ட மக்கள் அனைவரும் பயன்பெறுவாங்க. சூழல் மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக கிராம வனக்குழு உறுப்பினர்களுக்கு மாற்று தொழில் செய்வதற்கு தேவையான நிதி கிடைக்கப்பெற்றதாலும் தங்களுக்கு சூழலுக்கு உகந்த தொழில்களை செய்து வருவதாலும் நிறைவான வருமானம் ஈட்டி தங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்தி வருகின்றனர். வனத்தை ஒட்டியுள்ள கிராம மக்களால் காடுகள் பாதுகாக்கப்படுவதால் புலிகள் காப்பகத்தின் வன உயிரினங்களும் பல்லுயிர் பெருக்கமும் பாதிப்புகள் இல்லாத வகையில் வளர்ச்சியடைந்து வருகிறது.